ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரன் ஜோன் ஏ டு செட் வேர் யூ கேன் லேர்ன் இது எக்கனாமிக்ஸு கிளாஸினுடைய முக்கியமாக அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸினுடைய மூன்றாவது வகுப்பு ஸோ ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்மளுடைய வீடியோஸை ப்ரீவியஸ் வீடியோஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் பிகாஸ் இயர்லியர் நாம் படித்த அந்த கான்செப்டிலேருந்து நாம் வார்த்தைகளை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வார்த்தைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட்ஸ்னால் என்ன மெசஸரிஸ்னால் என்ன லக்ஸுவரிஸ்னால் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைண்ட் ஐ நீட் நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் இந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதர்வைஸ் இட் வுட் டு பி மேக் சென்ஸ் சென்சிபிள் ஸோ ப்ளீஸ் ரீட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாம் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களும் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கும் வந்து ஒரு இம்பா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ இதே கிளாஸுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன் ஹவர் பக்கத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணிட்டேன் மியூட்டில் போட்டேன் அதனால் என்ன பண்ணுறேன் மியூட்டில் போட்டு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா வாய்ஸ் மட்டும் கேட்காது பட் இந்த ஸ்க்ரீனில் நாம் எழுதுறது மட்டும் தெரியும் ஸோ இட் ஒன்ட் பி யூஸ்ஃபுல் ஸோ ஐ ஐஎம் ரீ ரெக்கார்டிங் இட் ஸோ செகண்ட் ரிவிஷன் ஃபார் மீ ஸோ இன் எக்கனாமியை பொறுத்தவரை ஒரு நாலு இம்பார்ட்டண்ட்டான செக்டார்ஸ் இருக்குது நாலு இம்பார்ட்டண்ட்டான செக்டார்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா பிரைமரி செக்டார் ஒன் போட்டு மேலே ஒரு டிகிரி போட்டால் ப்ரைமரி செக்டார்னு சொல்லலாம் செகண்டரி செக்டர் டெர்சரி செக்டர் குவா்டர்னரி செக்டர் அது என்ன சார் ப்ரைமரி செக்டர் ப்ரைமரி செக்டார் அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சர் செக்டர் அக்ரிகல்ச்சர் செக்டர் கம்ஸ் அண்டர் பிரைமரி செக்டர் அதாவது ப்ரைமரி செக்டர் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸை உருவாக்கக்கூடிய செக்டார்ஸ் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸை உருவாக்கக்கூடிய செக்டார்ஸ் எல்லாமே பிரைமரி செக்டர் மைனிங் அண்ட் குவாரியிங் இதுலேருந்து என்னென்ன எடுப்பாங்க பாக்ஸைட் எடுப்பாங்க அயன் எடுப்பாங்க காப்பர் எடுப்பாங்க அதாவது காப்பர் தான் பாக்ஸைட்டா சாரி பாக்ஸைட்லேருந்து அலுமினியம் எடுப்பாங்களா ரைட் ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸை உருவாக்கக்கூடிய செக்டர் எல்லாமே ப்ரைமரி செக்டார்ஸ் ஸோ இந்த ப்ரைமரி செக்டர்லேருந்து ரா மெட்டீரியல் எதுக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா ரா மெட்டீரியல் ஷிஃப்ட் டு த செகண்டரி செக்டர் வாட் இஸ் செகண்டரி செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டர் மேன்யூ செக்டர் தான் செகண்டரி செக்டர் ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் செகண்டரி செக்டர் ஃபார் த எக்ஸாம்பிள் காரோட ஸ்பேர் பார்ட்ஸை உருவாக்குது அல்லது நெட் போல்டை உருவாக்குது அல்லது இந்த ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஒரு குளோதை உருவாக்குறது இதெல்லாம் செகண்டரி செக்டார்ஸ்க்கீழே வரும் தென் டெர்சரி செக்டார் சர்வீஸ் செக்டர் தான் செ டெர்சரி செக்டர்னு சொல்கிறோம் ஃபார் த எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் மேன் இருக்கார் இவர் வந்து செகண்ட் டெர்ஷரி செக்டார் பேங்கிங் செக்டார் இருக்குது அது டெர்ஷரி செக்டர் இதெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தே ஆர் நாட் மேனுஃபேக்சரிங் எனி திங் இட் இஸ் அ சர்வீஸ் ஓகே இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்கனமி ஃபைனலாக ரீசெண்டாக க்ரோ ஆன ஒரு செக்டார் தான் குவாட்டர்னரி செக்டார் தட் இஸ் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஜுகேஷன் செக்டார் இதெல்லாமே பார்த்தினா செக்டார் கீழே வரும் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம் ப்ரைமரி செக்டார் மைனிங் அண்ட் குவாரிங் फिशिंग अग्रिकलचर फारस्ट्री एव्रिथिंग कम्स अंडर प्रईमरी सेक्टर इट प्रोवैड्स द रा मेटीरियल दी सेक्टर आलरे ई टोल मे इट इस म मैनुफैक्चरी सेक्टर सेकंडरी सेक्टर मैनुफैक्चरी सेक्टर आटोमोबल पुरोशन टेक्सटल इंडस्ट्री केमिकल इंजीनियरी Aerospace, Shipbuilding, இதலாம் பத்தன் secondary. இதலாம் manufacturing தான் raw material இருந்து உருவாக்கு கூடியது. Then, tertiary sectors எததலாம் Tourism sector, அல்லா, Service Providers, Insurance and Banking, Service Providers, Healthcare Services, Hospital இருக்கு, அங்க, Doctors இருக்காங்க, It is a service, So, it is a tertiary sector. Tertiary sector, Also, called as Service sector. Service, Sector, Then, finally, குவாட்டர்னரி செக்டர் குவாட்டர்னரி செக்டர் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஜுகேஷன் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது குவாட்டர்னரி செக்டார் கீழே வரும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆர் ஃபோர் இம்பார்ட்டண்ட் செக்டார்ஸ் இன் எக்கனாமி ஸோ தோஸ் ஃபோர் இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் டிபெண்ட் ஆன் த அக்ரிகல்ச்சர் ओकेवा फोर पर्संटेज ऑफ पीपल ऑन एग्रीकल्चर बट दिस सेक्टर इज इन ह्यूज क्रेसिस ह्यूज क्रेसिस अंड लेंग्रेडेशसटिफिकेशन इंमारे ह्यूज फेस्ड बाय द एग्रीकल्चर सेक्टर विच मींस रिडक्शन इन रॉ मटेरियल रिडक्शन इन रॉ मटेरियल When the reduction in the raw material, it affects the manufacturing sector as well. Manufacturing manufacturing sector means secondary sector as well. So we have to understand the basic necessity of the agriculture because 54 percentage of people is dependent on the agriculture. India is basically agricultural. Uh, initially in 1950s, uh, initially it was. Uh, Agriculture dependent country now, uh, now it is mostly dependent on the service sector and manufacturing sector. But people are still dependent on the agriculture. But earning comes from manufacturing and service sector. Only 14 percentage, I think, only 14 percentage of agriculture uh, GDP has been observed in the economy. So, see. ீன் பர்சன்டேஜ் எக்கனாமி சொல்லியிருக்கேன் டிமாண்ட் அப்படின்றது எனக்கு வில்லிங்னஸ் இருக்கணும் அதே மாதிரி மணி இருக்கணும் எங்கிட்ட மணி இருக்கணும் அதை வாங்கிட்டேன் அப்படின்னா அதுதான் டிமேண்ட் ஒரு பர்ட்டிகுலர் டைமில் எனக்கு வில்லிங்னஸ் இருக்குது அதுக்கு மேலே ஆசை இருக்குது மணியும் இருக்குது அப்படின்னா அதை வாங்கிட்டேன் அப்படின்னா அது டிமேண்டு அப்போ தான் டிமேண்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடிக்காரர் எனக்கு வாங்கிறதுக்கு வில்லிங் இருக்குது திறமும் இருக்குது என்கிட்ட பணமும் இருக்குது அதை நான் போய் ஒரு கடையில் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னா அதுதான் டிமேண்டு ஓகேவா டிமேண்ட் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க டிமாண்ட் கர்வ் ஆல்வேஸ் ஷிஃப்ட்ஸு ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட்டு டவுன்வர்டாக போயிட்டே இருக்கும் அதாவது டிமேண்ட் அப்படின்னா என்னது டிமாண்டில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரைஸ் அண்டு குவான்டிட்டி டிமாண்டு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் அழகாக இப்படி எழுதி வச்சுக்காங்க வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் டிமாண்டு டிக்ரீசஸ் இது அழகாக இப்படி தான் எழுதி வைக்கணும் இதுக்கு பேர் என்னது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் inversely proportional அப்படினா when price increases demand decreases இத்தா inversely proportional நும் மேக்சில் படித்திருப்போம் ஒரு வேல் directly proportional என்னார்த்தும் price increase ஆவுது அப்படினா demand increase ஆவும் அத்தா directly proportion but in case of demand when price increases always the demand decreases it is not the exact one எப்பயுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமேண்ட் டிக்ரீஸ் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஃபார் த எக்ஸாம்பிள் ஒரு ரேர் மெடிஷன்ஸ் எனக்கு வந்து டிபி இருக்குது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அது வாங்கி யூஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நீ எவ்வளோ தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நான் அதுக்கான டிமாண்டு வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இட் இஸ் நாட் எ யூனிவர்சல் ஒன் பட் காமனாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமேண்ட் டிக்ரீஸ் ஆகும் ஒரு வேளை என்னுடைய பால் பேக்கெட்டினுடைய விலை இன்றைக்கி பத்து ரூபா இருக்குது ஒரு இப்போது ஒரு நாற்பது ரூபா போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த பாலே வாங்க போகிறேன் டெய்லி வாங்க போகிறதில்ல ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு என்னுடைய டிமாண்டு கண்டிப்பாக குறையும் ஐ ஆம் போஸ்ட்போனிங் இட் அதர்வைஸ் ஐ ஆம் ஷிஃப்டிங் டு சம் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நான் என்ன பண்ணுவேன் ஒன்று வந்து நான் அதை வாங்காமல் தள்ளி வைப்பேன் இல்லை அப்படின்னா ஐ வில் ஃபைண்ட் த ஆல்டர்னேட்டிவ் பால் வந்து முப்பது ரூபாயில் முப்பது ரூபாயிடுச்சு சரி பால் பவுடர் பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு பத்து ரூபாய் தானே இருக்குது அதனால் பால் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிவிடுவோம் சரி பால் பவுடர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐ வில் ஷிஃப்ட் மை ப்ரிஃபரன்ஸ் ஓகேவா ஸோ அதுதான் வந்து டிமேண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ டிமாண்ட் க பாருங்கள் இதை இப்படி எழுதுவோமா சரி ரைட்டு இது ஒரு கேஜி தக்காளி ரெண்டு கேஜி தக்காளி மூணு கேஜி தக்காளி நாலு கேஜி தக்காளி இது பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வச்சுப்போம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு தக்காளியோட ரேட்டு பத்து ரூபா இருக்கிற போது நான் என்ன பண்ணுறேன் நாலு கேஜி வாங்குகிறேன் ரைட்டு அதுவே இருபது ரூபா ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் மூணு கேஜி தான் வாங்குவேன் ரைட்டு அடுத்தது முப்பது ரூபா ஆயிடுச்சு கண்டிப்பாக நான் எத்தனை தான் வாங்க போகிறேன் ரெண்டு கேஜி தான் வாங்க போகிறேன் நாற்பது ரூபா ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு கேஜி தான் வாங்குவோம் அதுக்கு மேலே வாங்க மாட்டேன் இப்போது இந்த புள்ளிகள் எல்லாம் இணைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எந்த கருவு கிடைக்கிது எப்படிப்பட்ட கருவு கிடைக்கிது இந்த மாதிரி டவுன்வேர்டு ஃப்ரம்மு லெஃப்டு டு ரைட்டு அதே சப்ளை கருவு கேட்பாங்க சப்ளை கருவு எப்படி வரும் அப்படின்னா டவுன்வேர்டு ஸ்லோப்பு

ப்ரைஸ் டிமேண்ட் சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் அது படிச்சுட்டு இதை படிப்போம் ஈஸியாக புரியும் ப்ரைஸ் டிமேண்ட் இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன் ஒரு கடைக்கு போயிட்டு நான் ஒரு புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிறேன் புத்தகம்னா நான் ஒரு நோட் புக் நான் எழுதுறதுக்காக ஒரு நோட் புக் வாங்கணும்னு நினைக்கிறேன் தேர் ஆர் மெனி பிராண்ட்ஸு ஒரு லோக்கல் ப்ராண்டு பத்து ரூபான்னு இருக்குது அறுபது பேஜ் இருக்கக்கூடிய நோட்டு போ நோட் புக்கு பத்து ரூபான்னு இருக்குது இன்னொன்று இருபது ரூபான்னு இருக்குது இன்னொன்று முப்பது ரூபான்னு இருக்குது இன்னொன்று அறுபது ரூபான்னு இருக்குது அறுபது பேஜுக்கே இப்படி நாலு குவாலிட்டியில் கிடைக்குது நான் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஸோ என்ன பண்ணுறேன் நான் வந்து இருபது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஏன்னா ப்ரைஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியது இந்த இருபது தான் ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்குவேன் நிற நிறைய டிஃப்ரெண்ட் குவான்டிட்டீஸ் இருக்குது ஸோ ப்ரைஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இது தான் ஸோ இதை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஒரு வேலை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான் இந்த குவாலிட்டிக்கு போயிடுவேன் ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய டிமேண்ட் என்ன ஆகுது மாறிக்கிட்டே இருக்குது ஒரு வேளை இந்த இந்த நோட்டு பகுதியினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஐ வி ஷிஃப்ட் டு திஸ் ஏன்னா என்னுடைய ப்ரைஸ் ப்ரிஃபரன்ஸ் இவ்வளோ தான் ஸோ இதுதான் ப்ரைஸ் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் ப்ரைஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே இன்கம் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னா என்னுடைய சேலரி வந்து இனிஷியலாக பத்தாயிரம்னு இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் பத்து இருபது முப்பது நாற்பது அறுபது எனக்கு இனிஷியலாக பத்தாயிரம் தான் சேலரி எனக்கு பத்தாயிரம் சேலரின்னும் போது நான் என்ன பண்ணுறேன் இருபது ரூபாய் இருக்கக்கூடிய நோட் புக்கை வாங்குறேன் திடீர்னு எனக்கு வந்து ஒரு லட்சம் கையில் கொடுத்துட்றாங்க வச்சுக்க ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஒரு லட்சம் தினமும் மாதம் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுத்துனேன் ஐ ஹாவ் ஸோ மணி ஐ ஹாவ் மணி ஸோ ஒய் டு நீட் டு பர்ச்சேஸ் டுவெண்ட்டி ருப்பீஸு ஐ ஷிஃப்டிங் டு த லக்ஸரிஸ் ஒன் சிக்ஸ்டி ருபீஸு ஸோ ஏற்ற மாதிரி என்னுடைய டிமாண்ட் மாறுது அப்படின்னா அதுதான் என்னோட அதுதான் என்னது இன்கம் டிமேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை படித்து பார்க்குறோம் வேரியஸ் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் தட் ஏ கன்சியூமர் வுட் பி வில்லிங் டு பை அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இன்கம் என்னுடைய இந்த டைமில் இருபதுருவா நோட்டு புக்கு அதுவே நோ பத்தாயிரம் ஒரு லட்சம் பொழுது அறுபது ரூபா நோட் புக்கு ஸோ it changes according to the income demand changes according to the income then cross demand ரம்ப important ஆனு concept already உங்களுக்கு substitute goods நான் என்ன complementary goods நான் என்ன அவ்வின் நான் அடதி குடுத்துடன் previous class there are two classes economics class 1 and economics class 2 already covered these terminology substitute goods நான் என்ன complementary goods நான் என்ன complementary goods நான் இந்த ப்ரெட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீஸும் வாங்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஓகேவா ஒருவேளை சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் அப்படின்னா ஒரு வேளை காஃபினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா காஃபிக்கு பதில் டீ குடிக்க ஆரமிச்சுருவீங்க இதுதான் வந்து சப்ஸ்டியூட் கூட்ஸ் ஒரு வேளை மெக்டோனால்ஸ் அவங்களுடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி த டிமேண்ட் வில் ஷிஃப்ட் டு த பர்கர் கிங் ஏன்னா இதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்லி தே வில் ஷிஃப்ட் டு த பர்கர் கிங் ஸோ இதுதான் வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸ் சப்ஸ்டிட்யூட் இருக்குது காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ்னால் இது வாங்கினா கண்டிப்பாக இதையும் வாங்கும் அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் ஸோ இப்போது ஃபார் த எக்ஸாம்பிள் டீயினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்காக காஃபி ஷிஃப்ட் ஆகிடுவேன் இல்லையா ஸோ ஒரு பொருளினுடைய ப்ரைஸு ஏற்படக்கூடிய மாற்றம் இன்னொரு பொருளினுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுது இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுது ஓகேவா ஒரு வேளை இங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய செகண்ட் கூடனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் இதிலிருந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் ஸோ இதனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் சிம்பிள் படித்து பார்த்துக்கணும் புரியும் ஸோ கிராஸ் டிமாண்ட் முடிஞ்சது டெரெவ்டு டிமாண்ட் டெரைவ்டு மீன்ஸ் ஏதோ ஒன்று உருவாக்குது ஸோ சட்டைன் கூட்ஸ் ரிலேட்டட் வித் த டிமேண்ட் ஃபார் த அதர் கூட்ஸ் இது ஒரு எக்ஸாம்பிளோட படிப்போம் ஒரு வின்டர் சாரி வின்டர் சீசன் இது ஒரு வின்டர் சீசன் வின்டர் சீசனில் எப்பவுமே குளிர் அடிக்கும் என்ன ஆகும் ஸ்வெட்டர்னுடைய டிமேண்டு இன்க்ரீஸ் ஆகும் ஓகே எப்பயுமே வின்டர் வந்தோடனே என்ன ஆகிடும் ஸ்வெட்டர்னுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா உள் புரொட்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவார் உள் புரோடக்ஷன் என்ன பண்ணுவார் இந்த சீசனுக்கு மட்டும் வின்டரில் மட்டும் உள் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவார் ஸோ ஒரு பொருள் ஒரு பொருள் இதனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய டிமாண்டும் என்ன ஆயிடுது இன்க்ரீஸ் ஆயிடுது ஸ்வட்டரனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா உள்ளினுடைய டிமாண்டும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் டெரெவல் டிமாண்ட் தே ஆர் டிபெண்டன்ட் டிமாண்ட் டிபெண்ட் தீஸ் டூ கூட்ஸ் ஆர் வெரி டிபெண்ட் ஓகேவா ஸ்வெட்டரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா த பே ஃபார் த உல் ஆல்சோ ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்டு ஓகேவா அட்டானமஸ் டிமாண்ட்னா எதையும் இருக்காது நம்மளுடைய டேஸ்ட்டு நம்ம வாங்கக்கூடிய ஃபுட்டு ஏதாவது சார்ந்து இருக்குமா கிடையாது ஷெல்டர் க்ளோத்ஸு வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் பர்சனல் நேச்சுரலான நமக்கான ஆசைக்கான டிமாண்டு ஸோ அட்டானமஸ் டிமாண்ட் அரைசஸ் டியூ டு தேச்சுரல் டிசைடன் ஆஃப் இண்டிவிஜுவல் டு கன்சியூம் த ப்ராடக்ட் அவ்வளோதான் சிம்பிளாக படித்தா புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு வகையை பார்த்தோம் ஸோ அந்த அஞ்சு வகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் டிமேண்ட் இன்கம் டிமேண்டு கிராஸ் டிமேண்டு டெரைவ்டு டிமேண்ட் அண்ட் ஃபைனலி வி ஹாவ் சீன் த அட்டானமஸ் டிமேண்ட் ஸோ இங்கே அடுத்த கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நம்ம ரப்பர் ஒன்று எடுத்துக்கிறோம் ஒரு ரப்பர் என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம் ரப்பரு ஒரு லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறேன் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா கொஞ்சமாக விரிவடையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறோம் இன்னும் நல்லா விரிவடையும் இன்னும் ஃபுல்லாக விரி நல்ல ப்ரெஷர் கொடுத்தோன்னா ஃபுல்லாக விரிவடையும் கரெக்டாக அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நல்லா விரிவடைஞ்சால் அது எலாஸ்டிசிட்டி நல்லா விரிவடைஞ்சால் அது எலாஸ்டிசிட்டி இந்த இடத்துல ப்ரெஷர்னு சொல்லும் இல்லையா அது ப்ரைஸு அப்படின்னு எடுத்துப்போம் ப்ரைஸுன்னு எடுத்துப்போம் பாருங்க எப்பெல்லாம் நான் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறனோ அப்பெல்லாம் என்னாகும் அந்த எலாஸ்டிக்கு விரிஞ்சு விரிவடைஞ்சிட்டே போகும் அந்த எலாஸ்டிக்கு விரிவடைஞ்சிட்டே போகும் நாம் சொல்லியிருக்கோம் இல்லையா எப்போல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகதோ டிமேண்ட் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் சாரி கொஞ்சம் நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் என்னாகும் கொஞ்சம் நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் டிமேண்ட் அப்படியே குறைஞ்சிரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே எலாஸ்டிக் பொருள்கள் எலாஸ்டிக் டிமாண்ட் எலாஸ்டிக் டிமேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன ஆகிடும் டிமேண்டு குறைஞ்சிரும் ஓகேவா நீங்கள் கோல்டில் ஒரு கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் ப்ரைஸை அல்மோஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க டிமாண்டை டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க எப்போ குறையுதோ அப்போ வாங்கிப்போம் இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் அதை ஒத்தி போட்டுருவோம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் குறையும் ஸோ நாம் என்ன பண்ணலாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் எலாஸ்டிக் டிமேண்ட் எதெல்லாம் ஒத்தி போக முடியுமோ அதெல்லாம் எலாஸ்டிக் டிமேண்ட் இது மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் எல்லாம் உள்ளே இருக்குது ஸோ வி இன்க்ரீஸ் த ப்ரைஸ் கொஞ்சம் நீ சேஞ்ச் பண்ணாலையும் டிமாண்ட் வந்து அடிவிடும் அப்படின்னா அது வந்து எலாஸ்டிசிட்டி இல்லைப்பா நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் டிமேண்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அல்லது மிக குறைவான அளவே டிமாண்டில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அது இன் எலாஸ்டிக் டிமேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே ஏதாவது புரியலை அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட்டில் கேட்கலாம் இல்லை டெலிகிராமில் வந்து பர்ஸ்னலாக கேட்கலாம் ஐ வில் பி ஆன்சரிங் யூ ஸோ டோன்ட் பி எஸிட்டன்ட் பிஃபோர் ஆஸ்கிங் எனி கொஷின் ஃபஸ்ட்டு ட்ரை டு ரீட் ஆன் இட் எதை பற்றியுமே ரீட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து கொஷின் கேட்டிங்க அப்படின்னா ஒரு தேடல் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா உங்களால் புதிதாக கற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு கொஷினை ஈஸியாக கேட்கலாம் ஒரு தப்பு கிடையாது பட்டு கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம வந்து அந்த தேடலுக்கான விஷயத்தை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஓகேவா முக்கியமாக இந்த ப்ரடிக்டபிளான விஷயங்கள்லாம் கேட்காதீங்க இந்த கட் ஆஃப் எவ்வளோ வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க பிகாஸ் கட் ஆஃப் வி கேன் நாட் டிசைட் இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட் ஒரு வெரி ப்ரிடிக்டபிளான விஷயங்களை வந்து என்னால் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தயவுசெய்து கேட்க வேண்டாம் ஸோ தேவையுள்ளதை மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி அண்ட் இன்எலாஸ்டிசிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் தென் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமேண்ட் டிமாண்ட்னா என்னன்னு தெரியும் எலாஸ்டிசிட்டினா என்னான்னு தெரியும் எலாஸ்டிசிட்டின்னா வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் டிமேண்டு டிக்ரீசஸ் சடன்லி ஓகேவா இன்எலாஸ்டிக் நீ ப்ரைஸ் என்ன தான் நீ இன்க்ரீஸ் பண்ணு ஆனால் டிமாண்டு சேஞ்சஸ் ஆகாது அப்படின்னா அது இன்எலாஸ்டிக் புரியுதுன்னு நினைக்கிறேன்

இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லிடுறேன் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமேண்ட் இஸ் இக்குவல் டு இது பேர் டெல்டான்னு சொல்லுவோம் முக்கோணம் மாதிரி போட்டால் டெல்டான்னு சொல்லுவோம் கியூ அப்படின்னா குவான்டிட்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி என்னென்னு படிக்கணும் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவாண்டிட்டி அடுத்தது சேஞ்சு Price Percentage அதாது percentage change in price இத்தான் வந்து Price Elasticity Demand சொல்வோம் Elasticity Demand கான பார்மலா இதுதான் There are three types of elasticity demand One is Price Elasticity Demand PED நின் சொல்ல கூடியது Price Elasticity Demand அண்டாவது Income Elasticity Demand இதுக்கான பார்மலா என்னது Same தான் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவாண்டிட்டி டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்கம் இன்கம் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்கம் மூணாவதாக ஒன்று இருக்குது க்ராஸ்டு எலாஸ்டிசிட்டி டிமேண்ட் சேம் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவாண்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸு அங்கே என்ன சொன்னேன் கிராஸ் கிராஸ் டிமேண்ட்னா என்னது ஒரு பொருளினுடைய ப்ரைஸ் மாற்றம் விலை மாற்றம் இன்னொரு பொருளுக்கான டிமாண்டை இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸோ பண்ணும் ஒருவேளை ஒரு பொருளுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு பொருளுக்கான டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிடும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அது டீயில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் காஃபிக்கு போயிடுவாங்க ஸோ காஃபியினுடைய டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இதுதான் கிராஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த எக்ஸு ஆக்சுவலாக இந்த இடத்துல டீன்னு வச்சுப்போம் ப்ரைஸ் சேஞ்ச் இந்த ஒய் இந்த இடத்துல காஃபி அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா இதுதான் வந்து கிராஸ் எலாஸ்ட்ரிசிட்டி டிமாண்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அதற்கான ஃபார்முலா இதை வச்சு சார் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னால் யூஸ் ஆகும் எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க இதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ நேச்சர் ஆஃப் கமாடிட்டி கம்ஃபர்ட்ஸ்க்கெலாம் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் வந்து ஒன்றாக இருக்கும் ஓகேவா இந்த ஃபார்முலாவில் எதுக்கு சப் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே இடி ஒன்று வரும் இதுதான் ஃபார்முலா இதுவும் ஒன்றா இருக்கணும் குவான்டிட்டியும் ஒன்றா இருக்கணும் ப்ரைஸும் ஒன்றா இருக்கணும் ஃபார் த எக்ஸாம்பிள் பால் பாக்கெட்டினுடைய விலை பத்து பர்சன்டேஜ் உயருது அப்புடின்னா நான் அந்த குவான்டிட்டியும் பத்து பர்சன்டேஜ் குறைக்கணும் அப்போ தான் எனக்கு என்ன என் ஃபோ ஈடியோட வேல்யூ ஒன்றா கிடைக்கும் கம்ஃபர்ட்ஸுக்கு தான் கம்ஃபர்ட்ஸ்னா என்ன அப்படின்றது ஆல்ரெடி முன்னாள் க்ளாஸில் நடத்தியிருக்கேன் கம்ஃபர்ட்ஸ்னால் ஃபேன் தான் கம்ஃபர்டு ஏசி தான் லக்ஸுரி ஓகேவா ஃபேன் கம்ஃபர்ட்டு விசிறின்றது பார்த்தினா எனக்கு நெசசரி அப்படின்னு வச்சுக்குவோம் ஓகேவா ஸோ ஃபேனுன்றது தான் கம்ஃபர்ட்டு இந்த கம்ஃபர்ட்டுக்கு எப்பயுமே எலக்ட்ரி எலாக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஒன்றா இருக்கும் இன்ஃபீரியர் குட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்ஃபீரியர் குட்ஸில் வரும் ஸோ தே ஆர் வெரி வெரி நெசசரி தேர் இன்எலாஸ்டிக் இன் நேச்சர் அதாவது என்ன தான் நீங்கள் ப்ரைஸு ஃபுட்டோட ப்ரைஸ் நீ இன்க்ரீஸ் பண்ணாலும் ஐ டோன்ட் ஹவ் எனி அதர் ஆப்ஷன்

லெஸ் தேன் ஒன்றுனா இன் எலாஸ்டிக் பின்னால் அதுக்கு டேபிள் கொடுத்துருக்கேன் ஸோ டோன்ட் வரி சப்ஸ்டிடியூட் ஒரு வேலை ஒரு வேலை சப்ஸ்டிட்யூட் அவைலபிள் இதை கான்செப்ட் வச்சு நீங்கள் படிக்கலாம் ஒரு வேளை சப்ஸ்டிட்யூட் அவைலபுள்னா ஈஸியாக என்ன ஆகிடும் டிமேண்ட் ஷிஃப்ட் ஆயிடும் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்போது அந்த இடத்துல எலாஸ்டிக்காக இருக்குது டிமேண்ட் எப்படி இருக்குது எலாஸ்டிக்காக இருக்குது ஒருவேளை எந்த ஒரு சப்ஸ்டிடியூட்டுமே இல்லை அப்படின்னா டிமேண்ட் எப்படி இருக்கும் இன்எலாஸ்டிக்காக இருக்கும் டிமாண்ட் எப்படி இருக்கும் இன்எலாஸ்டிக்காக இருக்கும் ஃபார் த எக்ஸாம்பிள் ஃபுட்டு ஃபுட்டு லெட்ஸ் யூ சே ஃபார் த எக்ஸாம்பிள் ரேரான மெடிஷன்ஸு ரேரான மெடிசன்ஸ் எடுத்துப்போம் எனக்கு வந்து ஒரு இது இருக்குது அதாவது டயபெட்டிஸ் இருக்குது ஐ ஹாவ் டு கன்சியூம் த இன்சுலின் ஆல்வேஸ் வாட் எவர் த ப்ரைஸ் இன்க்ரீஸஸ் ஐ ஹாவ் டு கன்சியூம் இட் ஸோ தீஸ் டைப் ஆஃப் கூட்ஸ்

ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்க நைட் டைமில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் ஆகும் பகல் டைமில் எலக்ட்ரிசிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ தே ஹாவ் த எலாஸ்டிக் டிமேண்ட் ஒரு வேளை டிஃப்ரெண்ட் யூஸ் இல்லை ஒரே பர்டிகுலர் யூஸ் தான் இருக்குது அப்படின்னா அதனுடைய டிமாண்ட் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க எலாஸ்டிக் எல்லாமே கான்செப்ட்டு நேச்சர் கான்செப்டாக படிக்கிறோம் கான்செப்ட் நினைப்பத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் போட்டு போட்டு போட்டுன்னு போயிட்டே இருக்கணும் அடுத்து போஸ்ட்பான் ஆஃப் யூஸ் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு வேளை என்னால் போஸ்ட் பண்ண போஸ்ட்பான் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு டிமாண்ட் எப்படி இருக்கும் எலாஸ்டிக்காக இருக்கும் ஒரு வேளை ப்ரைஸு ஏசியினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல இன்னொரு ஒரு நாலு மாதம் கழிச்சு வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறோம் இல்லையா அப்போ டிமேண்ட் எப்படி இருக்குது வேறுபடுது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னுடைய டிமாண்டு என்னுடைய அளவு குறையுது ஸோ எலாஸ்டிக் நேச்சர் ஓகேவா எந்தெந்த பொருளுக்கெல்லாம் எலாஸ்டிக்ஸ் அதாவது எந்தெந்த பொருளெல்லாம் நம்மளால் போஸ்ட்பான் பண்ண முடியாதோ என்னுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் போஸ்ட்பானே பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்எலாஸ்டிக்கின் நேச்சர் இதெல்லாம் இன்எலாஸ்டிக் இன் நேச்சர் ஓகேவா போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் யூஸை பொறுத்து சொல்லலாம் இன்கம் ஆஃப் கன்சியூமர் இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ரிச்சு புவர் இந்த ரெண்டு பேருமே இன்எலாஸ்டிக் டிமாண்டை தான் வெளிப்படுத்துவார்கள் நீங்கள் என்ன தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த ரிச் பீப்புளெல்லாம் என்ன பண்ணுவாங்க நீ என்ன என்ன இன்க்ரீஸ் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன் சேம் டிமாண்ட் தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க புவர் நீங்கள் என்ன தான் நீங்கள் மற்ற பொருள்களுக்கெல்லாம் விலை ஏற்றினாலும் எனக்கு தேவையே நெசசிட்டியே என்னது ஃபுட்டு தான் மூணு டைமு ஃபுட்டு தான் நான் எனக்கு மூணு டைம் ஃபுட்டு என்ன இருந்தாலும் அது வந்து நெசசிட்டிஸ் நெசசிட்டிஸ்னாலே என்ன தான் நெசசிட்டிஸ்னால என்னால் வந்து கண்டிப்பாக அதை வந்து போஸ்ட்பான்மெண்டெலாம் பண்ண முடியாது அது தவிர்க்கவே இயலாது ஸோ என்னுடைய டிமாண்ட் ஆல்வேஸ் இன்எலாஸ்டிக் இன் நேச்சர் பட் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்க பாருங்களேன் பணம் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சோனா மசூரி மாதிரி நல்ல ஒரு நல்ல வெரைட்டியான ரைஸ் வாங்கி சாப்பிடுவாங்க பாஸ்மதி ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பணம் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேஷன் ரைஸ் இது மாதிரி கம்மி ரேட்டாக இருக்கக்கூடியதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஸோ இதுதான் சின் சிம்பிள் ஃபார் த எக்ஸாம்பிள் ஐ ஆம் சேயிங் ஃபார் த எக்ஸாம்பிள் ஸோ எலாஸ்டிக் டிமேண்ட்

அடுத்தது டைமை பொறுத்துது அடுத்தது என்னது டைமை பொறுத்துது ஷார்ட் பீரியட் ரொம்ப குறுகிய காலத்தில் டிமாண்ட் எப்படி இருக்கும் இன் அலாஸ்டிக் இன் நேச்சராக இருக்கும் இன்னலாஸ்டிக் ஒன் மந்தில் ஒன் மந்த்து என்னால் போஸ்ட்பான்மெண்ட் பண்ண முடியும் ஒன் மந்த்து என்ன பண்ண முடியும் போஸ்ட்பான்மெண்ட் பண்ண முடியும் பண்ணாமலும் இருக்கலாம் ஸோ இட் இஸ் இன் அலாஸ்டிக் இன் நேச்சர் எலாஸ்டிக்காக இருக்கலாம் இன் அலாஸ்டிக்காக இருக்கலாம் பட் இன் லாங் பீரியட் பாருங்க இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இன்எலாஸ்டிக்காகவும் இருக்கலாம் எலாஸ்டிக்காகவும் இருக்கலாம் வி கேன் நாட் டிசைட் பேஸ்ட் ஆன் டைமு பட் இந்த லாங் டைம் இட் இஸ் எலாஸ்டிக் ஏன்னா காலம் மாற 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 என்னுடைய ஹேபிட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஹேபிட் சேஞ்ச் ஆகுதுன்னா என்னுடைய டிமாண்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ப்ளீஸ் திங்க் ஆன் இட் ஓகேவா ரைட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை ஒரு அஞ்சு வகையாக நான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறேன் ஒன்லி ஒன்று வந்து பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக் இன் நேச்சர் ரெண்டாவது இன்எலாஸ்டிக் இன் நேச்சர் மூணாவது யூனிட்டரி நேச்சர் நாலாவது எலாஸ்டிக் இன் நேச்சர் அஞ்சாவது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் இன் நேச்சர் ரைட்டா கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும் ஜீரோ பை எனி திங் ஜீரோ பை எனி திங் இஸ் ஜீரோ ஒன் பை ஜீரோ இஸ் இன்ஃபினிட்டிவ் எனி திங் டிவைடட் பை எனி திங் டிவைடட் பை ஜீரோ இஸ் இன்ஃபினிட்டிவ் இதை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க இது மேக்ஸு ஓகேவா மேக்ஸ் கரெக்ட் மீங் ஜீரோ பை எனக்கு என்னது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவாண்டிட்டி பர்சன்டேஜ் லெட்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்றது ஈஸியாக புரியும் இங்கே இருக்கா எங்க இருக்கு இதுவா இல்லை வெளியே போயிடுச்சு ரைட் இது ஆ லெட்ஸ் யூ சே ஃபார் த எக்ஸாம்பிள் ஒரு பொருளினுடைய விலை வந்து நூறுரூபா ஒரு பொருளினுடைய விலை நூறுரூபா ஒரு கேக்குன்னு வச்சுப்போம் ஒரு கேக்குனுடைய விலை எவ்வளோ நூறுரூவா இருக்குது இப்போ என்னது இப்போது நூறுரூவா இருக்குது திடீர்னு என்ன ஆகிடுச்சுன்னா எண்பது ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சு இப்போ என்னாவது எண்பது ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சு அப்போது நூறில் இருந்து இருபது ரூபா குறஞ்சிருக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸு இது என்னது ப்ரைஸு அப்போ ப்ரைஸ் சேஞ்சு இன் ப்ரைஸ் சேஞ்ச் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி அதே மாதிரி இந்த இந்த ப்ரைஸ் வந்து இருபது பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு சரி ரைட்டு இப்போ ப்ரைஸ் என்ன ஆகிடுச்சி இருபது பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு இப்போ இருபது பர்சன்டேஜ் குறைஞ்ச உடனே என்னுடைய டிமேண்ட் என்ன ஆகும் டிமாண்டே இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில கூட்ஸுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில கூட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டேன் இன்னலாஸ்டிக்காக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகாது டிக்ரீ இன் இன்னலாஸ்டிக்காக இருந்தால் எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக இருக்காது டிமண்ட் வந்து நேச்சுரலாக இருக்கும் எலாஸ்டிக்காக இருந்தால் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கன் கன்சியூம் பண்ணிப்போம் பத்து கேக்கு வாங்கிட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு ப்ரைஸ் குறைஞ்சிட்டால நான் என்ன பண்ணுறேன் பதினாலு கேக்கு வாங்குறேன் இங்கே எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பத்துலேருந்து நாலு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்டு ஸோ ஃபார்முலாவில் எடுத்து போடுவோமா இடி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டீடைய பர்சன்டேஜ் சேஞ்சின் ப்ரைஸு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவாண்டிட்டி இஸ் ஃபார்ட்டி அண்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் இஸ் டுவெண்ட்டி ஸோ இப்போது விட என்ன வருது இடி இஸ் ஈக்குவல் டு டூ இடி இஸ் ஈக்குவல் டு டூ புரியுதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே போடணும் ஓகேவா வாங்க பாஸ் எங்க ஐ ஹாவ் டு கோ அவுட்டு முடிச்சு அதே தான் இங்கே ஒரு அஞ்சு கிளாஸிபிகேஷன் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைச்சிது டூ கிடைச்சது டூ இஸ் மோர் தேன் ஒன்னு அப்போது நான் பார்த்த அந்த கமாடிட்டி அந்த கேக் இருக்கு இல்லையா அந்த கேக்கு எலாஸ்டிக் இன் நேச்சர் அந்த கேக்கினுடைய டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக் எலாஸ்டிக் இன் நேச்சர் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா ஐ கென் நாட் போஸ்ட் பான் இட் ரேர் மெடிஷன்ஸ் ஆகட்டும் வாட் வாட்டர் ஆகட்டும் ஸ்கேர் ப்ளேஸஸில் வாட்டர் ஆகட்டும் அதெல்லாம் இன்னலாஸ்டிக் நேச்சர் ஓகேவா ஸோ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்காக இருந்தால் சேஞ்சஸ் இன் ப்ரைஸு டஸ் நாட் சேஞ்ச் த டிமேண்டு டஸ் நாட் சேஞ்சஸ் த டிமேண்ட் ப்ரைஸ் ப்ரைஸ் என்ன தான் நீ இன்க்ரீஸ் பண்ணாலும் என்னுடைய டிமேண்ட் மாற மாறப்போகிறதில்ல எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப வறட்சியான இடத்துல தண்ணிக்கான டிமாண்ட் எப்படி இருக்கும் நீ என்னதான் ப்ரைஸை நீ இன்க்ரீஸ் பண்ணினாலும் நான் வாங்கி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸோ அந்த இடத்துல எலாக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும் அதாவது நம்ம ஃபார்முலாவில் போடணும்னா இடிஇஸ் இவல் டு நான் என்ன சொன்னேன் நோ சேஞ்ச் இன் டிமாண்ட் அதாவது சேஞ்ச் இன் டிமாண்ட் இஸ் ஜீரோ அதாவது குவான்டிட்டி வந்து ஜீரோ ஜீரோ பை எனி திங் இஸ்ஸு ஜீரோ பை எனி திங் எவ்வளோ தான் நீ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணு டிக்ரீஸ் பண்ணு இதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது எலாஸ்டிசிட்டி டிமாண்டே என்னதான் இருக்க போகுது ஜீரோவாக இருக்க போகுது ஃபார்முலா போட்டே நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் பாஸ் அவ்வளோதான் சொல்லுவேன் அடுத்தது அதே மாதிரி போடுங்க வேல்யூ வந்து பிலோ ஒன்னாக இருக்குது அதாவது ஜீரோ டு ஒன்னாக இருக்குது அப்படின்னா அது இன் எலாஸ்டிக் வெறும் இன் எலாஸ்டிக் சம் மாடரேட் லெவல் இன்சிக்னேட் லெவல் ஒரு கோ ஓரளவுக்கு டிமாண்ட் வந்து வேரியேஷன் இருக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓரளவுக்கு டிக்ரீஸ் ஆகும் டிமாண்டு ஓகேவா ஓரளவுக்குனால் ரொம்ப கம்மியாக தான் பிலோ ஒன் நீங்கள் இடி போட்டு பார்த்தீங்கன்னா பிலோ ஒன் வரும் யூனிட்டரி லைக் கம்ஃபர்ட்ஸு எக்ஸாம்பிள் வந்து கம்ஃபர்ட்ஸ் லைக் ஏசி வாஷிங் மிஷின் இதெல்லாம் யூனிடரி கீழே வரும் கம்ஃபர்ட்ஸு ஸோ ஓரளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க பத்து பர்சன்டேஜ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமாண்டும் பத்து பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும் பத்து பர்சன்டேஜ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிமேண்ட் பத்து பர்சன்டேஜ் குறையும் ஈக்குவலாக ஏறுது இறங்குது அப்படின்னா அது யூனிட்டரி டிமாண்ட் என் எலாஸ்டிசிட்டி டிமேண்டு எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னா பர்சன்டேஜ் சேஞ்சு ஒரு கொஞ்சம் நீங்கள் ஈ ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் ஓ ரொம்ப அதிக அளவில் டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுவே பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக் அப்படின்னா ப்ரைஸு பர்சன்டேஜ் சேஞ்சின் ப்ரைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிமாண்டு ஜீரோ ஆகிடும் டிமாண்டு ஜீரோ ஆகிடும் இது போட்டு எடுங்க பார்க்கலாம் இன் பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் போட்டு எடுங்க பார்க்கலாம் டிமேண்ட் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் டிமேண்ட் டிக்ளைனிங் டு ஜீரோ டிமாண்டு டிக்ளைனிங் டு ஜீரோ அண்டு ப்ரைஸ் எவ்வளோ தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் ப்ரைஸ் நீங்கள் என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டிமாண்டு டிமாண்டு 0 ஆகும் demand கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் டிமாண்ட் வந்து 0 ஆயிடும் அதே தான் இங்கே இது வந்து முக்கியமானது இந்த டேபிள் தான் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க ரேர் medicines பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் demand எக்ஸாம்பிள் வந்து rare medicines water scarcity வாட்டர் அட் த ஸ்கார் சிட்டி பிளேசஸ் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துங்க இதனுடைய இதுதான் கேட்பாங்க அந்த லைனுடைய லைன் ஷேப்பு டிமாண்ட் கர்வ் டிமாண்ட் கர்வ் எந்த ஷேப்பில் இருக்கும்னு கேட்பாங்க ஸோ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கு வெர்டிக்கல் லைனாக இருக்கும் இன்னலாஸ்டிக்கு டவுன்வர்டு ஸ்லோப்பிங் ஸ்டீப்பராக இருக்கும் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஸ்டீப்பராக இருக்கும் யூனிடரிக்கு ரெக்டாங்குலர் ஐப்பர் வித்தியாசமான ஒரு டிமாண்ட் கர்வ் எலாஸ்டிக்கு டவுன்வர்டு ஸ்லோப்பி அண்டு ஃப்ளாட்டர் டவுன்வர்ட் ஸ்லோப்பியாக தான் இருக்கும் பட்டு ஃப்ளாட்டர் இன்னலாஸ்டிக்னா ஸ்டீப்பர் எலாஸ்டிக்னா ஃப்ளாட்டர் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கு அரிசாண்டல் லைனாக இருக்கும் பர்ஃபெக்ட்லி இன்னலாஸ்டிக்கு வெர்டிகலாக இருக்கும் இன்னு ஐயின்னு போடுவோம் இல்லையா வெர்டிகல் எலாஸ்டிக்கு ஈ அரிசாண்டல் எலாஸ்டிக் இ அரிசாண்டல் ஈஸியாக ஞாபகத்தை வச்சுக்கலாம் இனிட் அரிக்கி ஐப்பூர் போலா ரெக்டாங்குலர் ஐப்பர் போலா இன்னலாஸ்டிக்கு டவுன்வோர்டு ஸ்டீப்பர் எலாஸ்டிக்கு டவுன்வர்ட் ஸ்லோப் இ ஃபிளாட்டர் இந்த பிஇடி வேல்யூ ஆல்ரெடி என்ன கான்செப்ட் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் ஓகேவா பர்ஃபெக்ட்லி இன்னலாஸ்டிக்னால் என்னன்னு பார்த்தோம் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் வேல்யூ என்ன வரும் ஜீரோன்னு சொன்னோம் நோ சேஞ்ச் இந்த குவான்டிட்டி லைன் எப்படி இருக்கும் வெட்டிகல் லைனாக இருக்கும் பாருங்கள் இங்கே நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பால் பேக்கெட்டு இருக்குது அப்படின்னாலையும் நூற்றி ஐம்பது லிட்டர் வாங்கிட்டு இருந்தோம் ஒருவேளை திடீர்னு தண்ணின்னு வச்சுப்போம் இந்த இடத்துல தண்ணின்னு வச்சுப்போம் பர்ஃபெக்ட் க்ளீன் அலாஸ்டிக் அந்த ஸ்கார் சிட்டியான பிளேசஸில் வாட்டர் எப்படி இருக்கும்னு அஞ்சு டாலர் நான் நூற்றம்பது லிட்டர் தண்ணி வாங்கி தான் ஆகணும் பத்து டாலர் அப்படின்னு சொல்கிறேன் அப்பயும் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி வாங்கி தான் ஆகணும் பதினஞ்சு டாலர் அப்பயும் நான் தான் ஆகணும் ஸோ டிமேண்ட் நெவர் சேஞ்சஸ் டிமேண்ட் ரிமைன்ஸ் கான்செப்ட் நூற்றைம்பது ஐம்பது ரூபாயில் நூற்றம்பது குவான்டிட்டி வாங்கினது ரிமைனிங் சேமாக இருக்குது நோ இன்க்ரீஸ் இன் த பர்சன்டேஜ் நோ இன்க்ரீஸ் the percentage அப்போது போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நோ இன்க்ரீஸ் இன் த பர்சன்டேஜ் இன்எலாஸ்டிக்கின் நேச்சர் இங்கே இருபது பர்சன்டேஜ் டிக்ரீஸ் price எது பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு இங்கே பத்து பர்சன்டேஜ் தான் increase இன்க்ரீஸ் ஆகிருக்கு போட்டு எடுங்க quantity divided by price

இந்த இந்த டயக்ராம் தப்பு ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பன்னெண்டுன்னு கரெக்ஷன் பண்ணிக்காங்க இங்கே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிக்ரீஸ்டு அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ்டு பை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஹென்ஸு டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன்று யூனிடரி இலாஸ்டிக் இன் நேச்சர் கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட்டரி எலாஸ்டிக்கில் வரும் கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே யூனிட்டரி எலாஸ்டிக்கில் வரும் அடுத்தது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் இன் நேச்சர் நீங்கள் என்ன தான்

உங்களுடைய டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் இன் நேச்சர் அரிசாண்டல் லைனாக கிடைக்கும் அதுதான் இந்த கான்செப்ட் முன்னால் அது டேபிள் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா கொடுக்கலன்னு நினைக்கிறேன் வாங்க சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் ரிசல்ட் இன் டிமேண்ட் டிக்ளைனிங் டு ஜீரோ டிமேண்ட் டிக்ளைனிங் ஸ்டூ ஜீரோ இந்த இடத்துல தான் தவறு டிமேண்ட் ரிமைன்ஸ் டிமேண்ட் கீப்ஸ் இன்க்ரீசிங் எங்கள் ப்ரைஸு ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டு ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டிமாண்ட் இன்க்ரீஸஸ் டிமேண்டு இன்க்ரீஸஸ் அதானே அந்த டேபிளில் நாம் பார்த்தோம் அதனால தான் அந்த இடத்துல ஒரு சின்ன தடு மாட்டோம் ஸோ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைஸு சேமாக தான் இருக்குது பட் டிமாண்டு கீப்ஸ் க்ரோயிங் ஐம்பது பால் பேக்கெட்டு நூறு பால் பேக்கெட் நூற்றம்பது பால் பேக்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் நேச்சர் லக்ஸுவரி நீங்கள் என்ன தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் டிமாண்ட் வில் பி ரிமைன் சேம் அடுத்தது சப்ளை சப்ளைக்கு வரேன் சப்ளைனா என்ன ப்ரொடக்ஷன் சப்ளைன்னா என்னது ப்ரொடக்ஷன் லெட்ஸ் பி சே ஃபார் த எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர் இருக்கார் ஃபார்மர் என்ன பண்ணுறாரு பேடியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு பேடியை ப்ரொடக்ஷன் பண்ணி அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு அதுதான் நான் என்னன்னு சொல்கிறேன் சப்ளைன்னு சொல்கிறேன் திடீர்னு இந்த வருஷம் இந்த மாதம் நான் இந்த வருஷம் சொல்கிறாரு கவர்மெண்ட் சொல்லுது பேடியோட ப்ரைஸ் இஸ் கோயிங் டு ஹையர் நான் என்ன பண்ணுவேன் பேடியோட ப்ரைஸ் அதிகமாக போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஐ வில் கல்டிவேட்டு மோர் பேடி வென் ஐ கல்டிவேட் மோர் பேடி த சப்ளை வில் இன்க்ரீஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது நான் என்ன பண்ணுறேன் பேடி அதிக அளவில் கல்டிவேட் பண்ணுறேன் பேடி அதிகமாக கல்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது அதாவது வென் ப்ரைஸ் இன்க்ரீஸஸ்

ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டி சப்ளை கருவு பாருங்கள் ரைட்டு டு லெஃப்ட்டு ரைட்டு டு லெஃப்டு டவுன்வர்டு ஸ்லோப்பு டவுன்வர்டு ஸ்லோப் ஷேப் என்னென்னு கேட்பாங்க லெ ரைட் டு லெஃப்ட் டவுன்வர்டு ஸ்லோப்பு பாருங்கள் வேர் இந்த டிமாண்டு கவ் டிமாண்ட் கவர்னுடைய ஷேப் எப்படி இருக்குன்னு சொன்னால் லெஃப்ட் டு ரைட்டு டவுன்வர்டு ஸ்லோப்பு அதுவே இந்த சப்ளை கருவு எந்த எப்படி இருக்குன்னு சொன்னால் ரைட்டு டு லெஃப்ட்டு ஸ்லோப்பு அப்படின்னு சொன்னேன் ஸோ வேர் த டிமாண்ட் கர்வு அண்ட் சப்ளை கர்வு இன் தட் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் ஈக்வலி பிரியம் மார்க்கெட் ஈக்குவலி பிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு நூறு பேக்கெட் சிமெண்ட் நூறு நூறு சிமெண்ட் மூட்டை தேவைப்படுது அப்படின்னா சப்ளை ஆல்சோ நூறு மூட்டை நூறு பேகு எனக்கு நூறு மூட்டை தேவைப்படுது சப்ளையும் நூறு பேக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் இந்த சப்ளை க அதாவது மார்க்கெட் ஈக்குவலிபிரியம் பொசிஷன் ஸோ த ஸ்டேட் இன் விச் மார்க்கெட் சப்ளை அண்ட் டிமேண்ட் பேலன்ஸஸ் வீச்சது இந்த பிளேஸ் தான் மார்க்கெட் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் எக்ஸு ஃபேஸ்புக்கு இதிலலாம் நான் இருக்கோம் ஆனால் ஓரளவுக்கு இதில்லாம் ஆக்டிவ் இல்லை டெலிகிராமில் மட்டும் நம்ம ஆக்டிவாக இருக்கும் வேணுன்றவங்க இதில் வந்து சும்மா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில் தான் போட போகிறோம் ஆக்டிவாக எனக்கு சோசியல் மீடியா வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ ஃபேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் நான் வந்து நம்மளுடைய சேனலுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி எந்த ஒரு போஸ்ட்டும் போட்டு உங்களை வந்து தொல்லைப்படுத்த மாட்டேன் ஃப்யூச்சரில் யாராவது அட்மின் அது போட்டோன்னா உங்களுக்கு வேணா தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ டெலிகிராமில் நம்மளோட குரூப் இருக்குது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கும் ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைஸ் இருக்கிற பட்சத்தில் ஜெனுனா ஏதாவது குறைஸ் இருக்கிற பட்சத்தில் நமக்கு கேளுங்கள் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக ஃப்யூச்சரிஸ்டிக்காக இன்னும் கொஷின்ஸ் என்கிட்ட வேண்டாம் ஸோ தேவையான கொஷின்ஸை கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் மீண்டும் ஒரு அருமையான செஷனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய்க்மா டாட்டா பாய் பாய் யூ